ஷென் சமையல் வாங்க ஹெல்தியான சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு சிறிய துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பிடி புதினா போட்டுக்கங்க எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் இல்லைன்னா வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நட்ஸ் போட்டு அரைக்கும்போது சட்னி கொஞ்சம் திக்காகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பூண்டு துருவி வச்சுருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க துருவின பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வதங்க வேண்டாம் இதில் ஒரு கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் கார்னை நல்லா வதக்கி விட்டுடலாம் கார்ன் கொஞ்சம் வேகணும் கார்னுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் கார்னை வேக வைக்கலாம் இப்போது கார்ன் வெந்துடுச்சு கலந்து விட்டுட்டு மற்ற வெஜிடபிள்ஸை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் பீன்ஸ் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நான் 2 கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நான் துருவி வச்சுருக்கேன் அதை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கை செய்யும்போது துருவிக்குங்க இல்லைன்னா துருவி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கை துருவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா கருப்பாயிடும் ஒரு கப் குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம கார்னுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இப்போது வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா வச்சுருந்தீங்கன்னா கரம் மசாலாவுக்கு பதில் அதை சேர்த்துடுங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து திறந்துடலாம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கிளறி இறக்கிடலாம் ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பட்டர் உருகுனதும் இப்போது நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாம் நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச வெஜிடபிள்ஸை ஸ்டப் பண்ணி தவாவில் வச்சிடலாம் நம்ம இன்னொரு ப்ரெட் எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்ச மின்ட் சட்னியை அதில் அப்ளை பண்ணிக்கலாம் சட்னியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்கு மேலே மூடிட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க தவாவில் கையை வச்சிடாதீங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ப்ரெட்டுக்கு மேலே நம்ம கலந்து வச்ச பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கிறதுனால ப்ரெட்டு ரெண்டும் தனியாக பிரிஞ்சு வராது நம்ம ப்ரெட்டு மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ப்ரெட்டை எடுத்துடலாம் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு தவாவில் வச்சிடலாம் ப்ரெட்டோடைய ஃபஸ்ட்டு ஸ்லைஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதில் க்ரீன் சட்னி தடவிட்டு திருப்பி போட்டு வச்சிடலாம் கையால் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே பட்டர் தடவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வீட் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு வீட் ப்ரெட் இல்லைன்னா நம்ம சாதா ப்ரெட்டில் கூட செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி